ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. 5 நிமிடத்தில் சொத்தை பற்கள்னால் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டி வைத்திய குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது சொத்தை பற்களும் முழுமையாக சரியாகிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான கைக்கண்ட மருத்துவம் இது. இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இது நான் ரெகுலராக பயன்படுத்திருக்கேன். அந்த சொத்தை பல்னால் ஏற்படக்கூடிய அந்த வலியும் சரியாச்சு, சொத்தை பல்லும் சரியாயிடுச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான டிப்ஸ் இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு உரல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் மிளகு, அதாவது ஸ்பூன் கணக்கில் சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது சரியாக ஒரு 20 மிளகு அளவுக்கு இருக்கும். மிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண மிளகு தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதே மாதிரி ஸ்பூன் அளவுகளில் அரை ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்தும் இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு சேர்த்துங்க. இந்துப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே சேருங்க. அடுத்ததாக இதை வந்து ஒரு பேஸ்ட் பார்த்து கொண்டு வரதுக்காக தேங்காய் எண்ணெய், ஒரு பேஸ்ட் பார்த்து கொண்டு வரதுக்கு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு 7-10 நாளைக்கு வரைக்கும் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சொத்தை பற்களில் அதிகப்படியான கொடுமையான வலி இருக்குது, அந்த ஈறுகளில் அதிகமான வலி இருக்குது, கன்னங்கள் வீங்கி இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை பற்கள் மேலே ஒரு சின்ன துளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருங்க. நிறைய உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரை விழுங்கிடாமல் வெளியேற்றுங்க. அப்போ அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே முழுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீர் வழியாக உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இதனால் அங்கே ஏற்பட்ட அந்த வலி, வீக்கம், குடைச்சல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகிடும். இது வந்து அந்த சொத்தைப்பல் உங்களுக்கு முழுமையாக நிரந்தரமாக சரியாகணும் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம். எப்படின்னா நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறமா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு படுங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதை வந்து பேஸ்ட்டாக, அதாவது உங்களுடைய ப்ரஷ்ஷை பயன்படுத்தி இதை கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு உங்களுடைய பற்கள் முழுவதுமே நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிட்டு போய் படுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தை பற்கள் முழுமையாக வந்து சரியாகிடும். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் பண்ணிவிட்டு வாங்க, நல்லா உங்களுக்கு ஒரு அருமையான பலன் தெரியும். பொதுவாகவே நம்ம எப்போவுமே நைட்டில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நைட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வாய் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அந்த மாதிரி வாய் ரெஸ்ட் எடுக்கும்போது நிறைய பாக்டீரியாக்கள் வந்து தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே நைட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா வாய் சுத்தமாகிடும். நம்மளுடைய வாய் ரெஸ்ட் எடுத்தாலும் அங்கே பாக்டீரியாக்கள் தங்காது. இதனால் உங்களுக்கு சொத்தை பற்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு எப்பவுமே நைட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுங்க. அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது இயற்கையான இந்த மாதிரி ஒரு பவுடர் பயன்படுத்தி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாக்டீரியாக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டுடும். உங்களுக்கு வாயில் துர்நாற்றமும் இருக்காது, அந்த சொத்தை பற்களும் இருக்காது. முக்கியமாக சில பேருக்கு ஈறுகளில் அதிகமான வலிகள் இருக்கும். பல் துளக்கும் போது அந்த ஈறுகளில் அதிகமான ரத்தம் வடியும். இதை பயன்படுத்தி நீங்கள் பல் துளக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். முக்கியமாக பற்களும் நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பவுடரும் சேர்த்துக்கலாம். வேப்பிலை பவுடர் நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல். வேப்பிலை பவுடரை நம்ம கலந்து நம்ம பல் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு பற்களும் நல்ல வெள்ளையாகும், வாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களும் முழுமையாக அழிந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான இந்த ரெமெடியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.